கூட இருந்தவங்க எல்லாமே விட்டுட்டு போயிட்டான். கையில் இருந்த காசு பணம் எல்லாமே போயிடுச்சு. ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு ஒரு நிலமை. ஃபுல்லாக லைஃப்பில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. வெக்ஸாகி போய் உட்காந்துருந்தா லைஃப் கழுகு மாதிரி காத்திருக்கும். எப்படா இவன் உழுவா நம்ம தூக்கலான்னு. ஆனால் லைஃப்பை பார்த்து திமுறா கெத்தா என்ன பண்ணாலும் இவனை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு ஒரு ஸ்மைல் சிரிக்கும் போது அந்த லைஃப் மூஞ்சில இருக்க சோகத்தை பாக்குற மாதிரி ஒரு சூர போதை எதுலையுமே இல்லை. இந்த மாதிரி எல்லாரும் பிக்ஸ் ஆகி உட்காந்துருக்கீங்களா? நானும் தான். நம்ம லைஃப்பில் எல்லாமே முடிஞ்சு போச்சு, யாருமே இல்லை, எல்லாமே விட்டுட்டு போயிட்டான், நம்ம கையில் காசே இல்லை, வாட் எவர் த ப்ராப்ளம் வரும் போகும். பட் நீங்கள் நீங்களாகவே தான் இருப்பீங்க. உங்களால் மட்டும்தான் உங்கள் பிரச்சனை சொல்யூஷன் பண்ண முடியும், உங்களை காப்பாற்றிக்க முடியும், உங்களை வாழ வைக்க முடியும். நீங்கள் மட்டும்தான். உங்களுக்கு யார் வேணால் போவா, யார் வேணால் வருவா, எது வேணால் இருக்கும், எது வேணால் போகும், என்ன வேணால் நடக்கலாம். நம்ம லைஃப்பை யாருக்காகவும் மாற்றக்கூடாது, யாருக்காகவும் அழிச்சிக்கவும் கூடாது, யாருக்கும் கொஞ்சம் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணக்கூடாது. ரூம்குள்ளே மாட்டிக்கிட்டோம், என்ன பண்ணுறதுனே தெரில, கதவு எல்லாமே பூட்டிடுச்சு, தட்டி பார்க்குறோம், யாருமே ரெஸ்பான்ஸ் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே தெரில. லைஃப் முடிஞ்சு போச்சா, நம்ம லைஃப் அங்கே தான் முடிய போதா, யாருமே இல்லையே, என்ன பண்ண போகிறோம் நம்ம இருக்கும்போது. அதுக்கு அர்த்தம் நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்லை. அந்த செவுத்தை உடச்சு உங்களுக்கான கதவை நீங்களே ஓப்பன் பண்ணிக்கணும்னு அர்த்தம். ஒரு பாதை நம்ம வேகமாக போயிட்டே இருக்கும் போது அந்த டெட்டெட் வந்துருச்சுன்னா அந்த பாதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதுக்கு உங்கள் லைஃபும் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம்ல, உங்கள் ட்ரீமை நீங்கள் அச்சீவே பண்ண முடியாதுன்னு அர்த்தம்ல, உங்களுக்கான பாதையை நீங்கள் உருவாக்கிக்கணும்னு அர்த்தம். லைஃப் உங்களுக்கு வந்து கேட்டு தான் போடும், தடை தான் போடும், உங்களை நவர் உடம்பு தான் பண்ணும், டான்ஸருக்கு காலை உடைக்கும், சிங்கருக்கு வாய்ஸ் முடிக்கும். ஆனால் உங்கள் லைஃப் உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் எனக்கு என்ன தான் பிரச்சனை வந்தாலும், யார் தான் என்னை விட்டுட்டு போனாலும், என்ன தான் எனக்கு நடந்தாலும், வாட் எவர் த சுச்சுவேஷன் ஹேப்பன்ஸ், ஒரு ஸ்மைலோட அதை எதிர்த்து போராடுங்க, ஜெயிச்சு வாங்க. எதுவுமே உங்கள் லைஃப்பை முடிக்காது உங்களை தவிர. இப்போ உங்கள் ஃப்ரெண்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பிரச்சனையை சொன்னீங்கன்னா 5 நிமிஷம் அச்சோ பாவோண்டா நீ நினைச்சா கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை தள்ளி போன 2வது நிமிஷம் அவன் அவன் பிரச்சனை யோசிச்சு போயிட்டே இருப்பான். யாருமே உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ண மாட்டாங்க, நீங்கள் தான் அதை சால்வ் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் வெக்ஸ் ஆகி போய் நின்று நமக்கு லைஃபே முடிஞ்சு போச்சு அது மாதிரி ஒரு இருந்த ஒருத்தர் இருக்காரு. ஒரு பெரிய பணக்காரனோட பையன், அவர் வந்து தன்னோட 6வது வயசுலேயே அவங்க அப்பாவாலே ட்ரக்ரேட் ஆயிருக்காரு. அதுவும் கொக்கைன் மாதிரியான ரொம்ப மோசமான ட்ரக்கை வந்து அவங்க அப்பாவே அவங்க பையனுக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேரும் சேமே ட்ரக் வந்து அடிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு போயிட்டே இருக்கும்போது ஒரு சில அவங்க அப்பா அம்மாவுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிட்டு அவர் ட்ரக் அடிக்டாகவே மாறிட்டார். உலகத்துக்கு எல்லா வகையான ட்ரக்கையுமே அவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ரொம்ப மோசமான ட்ரக் அடிக்டாக போய் ஒழுங்காக வேலைக்கும் போக முடியாமல் அவர் நம்பி அவருக்காக பண்ண வந்த எல்லாரையுமே இழந்து, அவரோட சொத்தை இழந்து, அவரோட ஃப்ரெண்ட்ஸை இழந்து, அவரோட ஒய்ஃபை இழந்து, எல்லாத்தையுமே இழந்து கோர்ட்டில் போய் நின்றுருக்காரு. கோர்ட்டில் ஜட்ஜ் வந்து நீங்கள் இவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கீங்க, எல்லாமே இந்த ட்ரக்கால் தான், இந்த ட்ரக்கை விட்டுறீங்களான்னு கேட்டதுக்கு அவர் வந்து என் வாயில் நான் கன்று வச்சுருக்கேன், இது சுட்டா நான் செத்துருவேன்னு எனக்கு தெரியும், ஆனால் அதோட டேஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து அவரோட லைஃப் எல்லாமே இழந்துட்டார் அந்த ட்ரக்குனால. அவர் லைஃப் முடிஞ்சு போச்சு, அவர் லைஃப்பில் எதுவுமே பண்ண முடியாது, 0 ஆகிட்டார். பட் திமுறா கெத்தா என்னால் முடியும்னு நினச்சி இன்னைக்கு ஜெயிச்சு உலகத்துலேயே நம்பர் 1 பெய்டு ஆக்டராக வந்து நிற்கிறார். யாருன்னு பார்க்குறீங்களா, நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர், நம்ம அயன்மேன், நம்ம எல்லாம் தெரிஞ்சவங்க அயன்மேன். இன்னைக்கு அவர் தான் ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர். ஒன்றுமே இல்லாமல் தான் அப்பாவால் அழிஞ்ச அவர் இன்னைக்கு ஹையஸ்ட் பெய்டு ஆக்டராக வந்திருக்கார். சிம்பிள், நம்ம லைஃப்பில் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்ம எல்லாமே கதவெல்லாம் அடைச்சிருச்சுன்னு அர்த்தம், நம்ம எல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்ம லைஃப்பை முடிச்சுக்கணும்னு இல்லை, நம்ம இன்னொரு லைஃப் ஆரம்பிக்கணும்னு அர்த்தம். பிரச்சனை வரதான் செய்யுங்க, லைஃப்பில் எல்லாமே பிரச்சனை வரும், நம்ம யார் எல்லாருமே நம்மளை விட்டு போயிடுவாங்க, யாருமே பெர்மனெண்ட் இல்லை, நம்ம கையில் காசு இருக்கும், காசு இருக்காது, வேலை கிடைக்கும், வேலை கிடைக்காது, வேலை போயிடும். லைஃப்பில் எல்லா பிரச்சனையும் வரதான் செய்யும், நம்ம லைஃப்பில் முடக்கி போட தான் செய்யும். நம்ம ஒன்றுமே இல்லை, நமக்கு எதுவுமே கிடைக்காது, இனிமேல் சொல்லிட்டு நம்மளை வந்து லாக் பண்ணி எல்லா சைடும் லாக் பண்ணி அப்படியே நம்மளை அப்படி இது பண்ணி வச்சுருக்கும் போது அதை உடச்சிட்டு வர ஃபீல் இருக்கேன், செம ஃபீல். உடச்சிட்டு வாங்க, ஸ்மைலோட இருங்க, என்றைக்குமே உங்கள் ஹாப்பினஸே ஸ்மைலை எதுக்காக விட்டு கொடுக்காதீங்க. எல்லாம் வேணால் வரும், பிரச்சனை இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும், எது வந்தாலும் அடித்து உடச்சிட்டு வாங்க. ஸ்மைலோட வித் யுவர் ஓன் ஸ்மைல் கேன் மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ் இன் யுவர் லைஃப். டெத் மேபி ஹேப்பன், டோன்ட் கில் யுவர் லைஃப் வித் யுவர் ஓன் ஹேண்ட்ஸ், கில் த ப்ராப்ளம் வித் யுவர் கான்ஃபிடன்ஸ். இட்ஸ் யுவர் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் என்ன டாப்பிக்லாம் நான் பேசணும் நினைக்கிறீங்களோ அதே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.